அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். முதல்ல நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துடலாம். நான் வந்து முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரோ மருத்துவரோ கிடையாது. இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி முறையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆலோசகரிடமோ மருத்துவரிடமோ ஆலோசனை எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணுங்கள். மேலும் விவரங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேலே பூசிட்டு வந்தாலே அந்த நீரை என்ன செஞ்சிடும், பிரிக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அடிப்படை இதுதான். அப்ப ரிஷப ராசி, ரிஷப லக்னம், கத்திரிக்காய், சிறுநீரக மண்டலம். அடுத்து மூன்றாவது காய் கொத்தவரங்காய், நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகளை, நரம்புகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய காய். இப்ப நரம்புகள், மனிதனுடைய உடம்புல நரம்புகள் எங்கே இருக்கிறது? உடம்பு முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. எதற்கு அடியில் நரம்புகள் சென்று கொண்டிருக்கும்? தோலுக்கு அடியில் நரம்புகள் சென்று கொண்டிருக்கும் இல்லைங்களா. அப்ப நரம்புகள் நன்றாக இருக்கணும்னா, நரம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கணும்னா எந்த மண்டலம் நன்றாக இருக்கணும்? தோல் மண்டலம் நன்றாக இருக்கணும். தோளில் உள்ள வியர்வை துவாரங்கள் நன்றாக இருக்கணும். தோளில் உள்ள வியர்வை துவாரங்கள் நன்றாக இருந்தால் மட்டும்தான் நரம்பு மண்டலம் நன்றாக இருக்கும். அப்ப இந்த நரம்பு மண்டலத்தினுடைய முக்கியமான பணி என்ன? நமது உடம்புல சூடு மற்றும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய உறுப்பு எது? எந்த அளவுக்கு சூடு கொடுக்க வேண்டும், எந்த அளவுக்கு குளிர்ச்சி கொடுக்க வேண்டும், அந்த தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு? நரம்புக்கு தான் உண்டு. ஏன்னா இந்த சூடு குளிர்ச்சி எங்கே பயன்படுகிறது? தசைகள் சுருங்கி விரிவதற்கு பயன்படுகிறது. அப்போ உடம்புல இருக்கக்கூடிய தசைகள் சுருங்குவதற்கு குளிர்ச்சியும், தசைகள் விரிவதற்கு சூடும் தேவை. அப்போ ஒவ்வொரு உறுப்பும் இந்த அளவுக்கு தான் விரிவடையணும்னா அந்த அளவுக்கு சூடு கொடுக்கணும், இந்த அளவுக்கு தான் குளிர்ச்சினா இந்த அளவுக்கு குளிர்ச்சி கொடுக்கணும், அப்போ தான் சுருங்கும். அப்போ இந்த சுருங்கி விரிதல்னா சூடு மற்றும் குளிர்ச்சி கொடுக்கறதுல முரண்பாடு ஏற்பட்டால் தசைகள் சுருங்கி விரிதலில் முரண்பாடு ஏற்படும். அப்ப இந்த தசைகள் சுருங்க, அது நரம்பு சுருங்க, சூடு மற்றும் குளிர்ச்சியை முரண்படாமல் பாதுகாக்கணும்னா அந்த நரம்புக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு உறுப்பு, ஒரு காயாக இருப்பதுதான் இந்த கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காயை எப்படி சாப்பிடுவது? இந்த கொத்தவரங்காயுடைய வேற பயன் என்ன? குண்டானவர்கள் ஒல்லியாக வேண்டுமா? குண்டானவர்கள் ஒல்லியாக வேண்டுமா? கொத்தவரங்காய் சாப்பிடுங்கள். அடுத்த கேள்வி கேட்பீங்க, சார் ஒல்லியானவங்க குண்டாகிறதுக்கு என்ன? அதானே, அதுக்கு அரசாணிக்காய் சாப்பிடணும். ஏன்னா அது எப்படி இருக்கு? குண்டா இருக்கும். அது எப்படி இருக்கு? கொத்தவரங்காய் ஒல்லியா இருக்கும். அப்ப குண்டானவர்கள் ஒல்லியாக வேண்டுமா? கொத்தவரங்காய். இருதயத்தினுடைய இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை நீக்க வேண்டுமா? கொத்தவரங்காய் சாப்பிடுங்கள். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பச்சை கொத்தவரங்காய உடைச்சிங்கன்னா உள்ள சின்ன விதை இருக்கும். இந்த விதைய சுத்தி பாருங்க, ஒரு பசை போன்ற ஒரு திரவம் இருக்கும். விதைய சுத்தி ஒரு பசை போன்ற ஒரு திரவம் இருக்கும். இந்த திரவத்திற்கு பெயர் பிசின் குவர்க்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு கோந்து. இந்த பிசின் குவர்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த கோந்து தான் இருதயத்தினுடைய இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை நீக்குவதற்கு மருந்தாக இன்றைய நவீன மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ கெட்ட கொழுப்பை, இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய கொழுப்புகளை நீக்குவதற்கு உதவக்கூடிய அற்புதமான காய் இந்த கொத்தவரங்காய். கர்ப்ப காலத்துல கர்ப்பிணி பெண்கள் தொடர்ந்து கொத்தவரங்காயை எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு வரக்கூடிய அந்த ஜெனடிக் ப்ராப்ளம் வருவது தடுக்கப்படும். அதே கர்ப்ப காலத்துல கொத்தவரங்காயை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய கைகால் வீக்கம் வராது. இதே கொத்தவரங்காய கர்ப்ப காலத்துல தொடர்ந்து உணவாக எடுத்துக்கிட்டே வரும் பொழுது உயர் ரத்த கர்ப்ப காலத்தில் வரக்கூடிய பிரஷர் வராது. அதை விட முக்கியம், இன்றைக்கு புரோட்டீன் பவுடர் சாப்பிடறமே, காய்கறிலேயே புரோட்டீன் அதிகம் உள்ள ஒரு காய் கொத்தவரங்காய். புரோட்டீன் எக்ஸ் பவுடர் எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க கடையில்? அது கொத்தவரங்காய் பவுடர் தான். மார்க்கெட்ல வாங்க மாட்டோம், ஆனால் 4000 ரூபா கொடுத்து 2000 ரூபா கொடுத்து எங்கே வாங்குவோம்? கடையில் வாங்கி பாலில் ஓட்டு சாப்பிடுவோம். அப்போ இந்த கொத்தவரங்காய் வந்து அவ்வளவு ஆற்றல் நிறைந்தது.
இது சீனி அவரக்காய் என்று பெயர். தென் தமிழகத்தில் இதற்கு பேர் சீனி அவரக்காய். ஏனென்றால் இது அவரக்காய் குடும்பத்தை சார்ந்தது தான். இந்த அவரக்காய் குடும்பத்தை சார்ந்ததாக இருந்தால் இந்த காயை பச்சையாக சாப்பிட்டீங்கன்னா ஒருவித இனிப்பு சுவை கனைந்து காணப்படுவதனால இதற்கு சீனி அவரக்காய் என்று சொன்னார்கள். இந்த பக்கம்தான் இதற்கு கொத்தவரங்காய் என்று பெயர். அப்போ கர்ப்பிணி பெண்களுக்கு ஒரு அற்புதமான காயாக விளங்கக்கூடியது. அப்போ இந்த காய் உயர் ரத்த அழுத்தத்துக்கு பெண்கள், கர்ப்பிணி பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் கர்ப்ப காலத்தில் அவர்களுக்கு வலி இல்லாமல் ஒரு பிரசவம் நடைபெறுவதற்கும் அந்த பிறக்கக்கூடிய குழந்தைக்கு பாரம்பரிய நோய் வராமல் தடுப்பதற்கும் உதவக்கூடிய ஒரு அற்புதமான காய். வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அற்புதமாக உதவக்கூடிய ஒரு காய். இந்த கெண்டைக்கால் வலி ஒரு சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த காப் மசில்ஸ் கொக்கி போட்ட மாதிரி பிடிச்சி இழுக்கும், யாராச்சும் பிடிச்சி அழுத்தி விடணும். நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா மேலே ஏறி மிதிக்க சொல்லுவோம். அப்போ கெண்டைக்கால் வலி பார்த்துருக்கீங்களா? இந்த கெண்டைக்கால் வலி யாருக்கு வருமானா மிதுன ராசி மிதுன லக்னத்தில் உள்ளவர்களுக்கு. மிதுன ராசியோ அல்லது மிதுன லக்னமாக இருந்தால் அவர்களுக்கு நரம்பு சார்ந்த குறைபாடுகள் தான் பிரதானமாக இருக்கும். இது இந்த கெண்டைக்கால், கெண்டைக்காலே ரெண்டு வலி இருக்கு. தசையினால் ஏற்படக்கூடிய வலி ஒன்று, நரம்பினால் ஏற்படக்கூடிய ஒரு வலி. தசையினால் ஏற்படக்கூடிய வலி வந்தால் உங்களால் பொறுத்து கொள்ள முடியும், நரம்பினால் ஏற்படக்கூடிய வலி வந்தால் உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. உசுர் போகிற அளவுக்கு வலிகளை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த கெண்டைக்கால் வலியை போக்குவதற்கு அருமருந்தாக விளங்கக்கூடியது இந்த கொத்தவரங்காய். கண்களை சுற்றி வீக்கம் மற்றும் கட்டிகள் அடிக்கடி உருவாகி கொண்டே இருந்தால் அந்த குறைபாட்டை போக்கக்கூடிய காய் இந்த கொத்தவரங்காய். ஒரு சில பேர்த்துக்கு எப்பயுமே காது அடைத்தது மாதிரி இருக்கும், காது அடைச்சிக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு காது அப்பப்போ நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த காது நிரந்தர காது அடைப்பினால் துன்பப்படுபவர்களுக்கு உதவக்கூடிய காய் இந்த கொத்தவரங்காய். அடுத்து ஒரு சில பேர்த்துக்கு சாப்பிட்ட உடனே வயிறு வலிக்க ஆரம்பிக்கும். சாப்பிட்ட உடனே வயிறு வலித்து கொண்டு இருப்பவர்களுக்கு ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடிய காய் இந்த கொத்தவரங்காய். பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீங்கள் நன்றாக பாருங்கள், பக்கவாதத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த பகுதி உணர்வுகளாக இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும், ஆனால் கை ரொம்ப பாரமாக இருக்கும் இல்லையா? அப்போ அங்கே நரம்புகளுடைய செயல்பாடுகள் மூளை சொல்லி அங்கே வேலை செய்யாது, மூளை சொல்லிற சிக்னல் கொடுத்துரும், இங்கே ரிசீவ் ஆகாது. அப்போ தசைகளும் நரம்புகளும் அங்கே பலவீனமாக இருக்கும். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு அருமருந்தாக விளங்கக்கூடியது இந்த கொத்தவரங்காய். இப்போ வலிப்பு நோய்க்கும் சரி, காது அடைப்புக்கும் சரி, மூக்கில் மூக்கை பொறுத்தளவில் சளி, வெள்ளை நிறத்துடன் கூடிய சளி வெளியேறும். சளி சிந்தும் பொழுது வெள்ளை நிறமாக வெளியேறி கொண்டே இருக்கும். அப்ப யார் ஒருவருக்கு மூக்கு சிந்தும் பொழுது வெள்ளை நிறமாக இருந்தால் அதற்கு காரணம் இந்த நரம்பு மண்டலத்தினுடைய பலவீனம். அந்த குறைபாட்டை தீர்க்கக்கூடிய காய் இந்த கொத்தவரங்காய். அப்ப இந்த கொத்தவரங்காயை எப்படி சாப்பிடலாம் என்று கேட்டால், இப்ப நீங்க வியாதின்னு எடுத்துக்கிட்டாலும் தலைவலின்னு எடுத்துக்கிட்டா 12 விதமான தலைவலி தான். கண் சார்ந்த குறைபாடு எடுத்துக்கிட்டாலும் 12 தான். காது சார்ந்த குறைபாடு எடுத்துக்கிட்டாலும் 12 தான். மூக்கு சார்ந்த குறைபாடு எடுத்துக்கிட்டாலும் 12 தான். வாய் சார்ந்த குறைபாடு எடுத்துக்கிட்டாலும் 12. நாக்கு 12, பல்லு 12, தொண்டை 12, நுரையீரல் 12, இறைப்பை 12, இருதயம் 12, மலக்குடல் 12, சிறுநீரகம் 12, தோலும் 12. 12 கிரானிக் டிசீஸ் தான். எங்க சுத்தினாலும் இந்த 12 காய்கறிகளுக்குள்ளேயே அடக்கம் பெறும். ஓகேங்களா? அப்ப இந்த கொத்தவரங்காய் எப்படி சாப்பிடலாம்? ஒரு 10 கொத்தவரங்காயை எடுத்து, 10 கொத்தவரங்காயை எடுத்து நல்லாக கழுவி மிக்சியில போட்டு தக்காளி, 2 மிளகு, கொஞ்சம் புதினா தலை, 1 துண்டு இஞ்சி, நன்றாக மோரோ தண்ணீரோ ஊற்றி, இந்த மத்தக்காய் அடிக்கிறதுக்கும் இந்த கொத்தவரங்காய் அடிக்கிறதுக்கும் பதவியில் ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறனால நுர பிச்சுக்கிட்டு வரும், நுர அந்த அளவுக்கு நிறையா வரும். அப்போ இது நல்லா அடித்து வடிகட்டிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளையும் டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் சிறிதளவு உப்பையும் சேர்த்து குடிக்கலாம். வெறும் கொத்தவரங்காயும் வெறும் காயையும் அடித்து சாப்பிட்லாம். தக்காளி போடணும் அவசியம் கிடையாது, மிளகு போடணுங்கிற அவசியம் கிடையாது. நான் ஒரு டேஸ்ட்டுக்காக இது சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம். அதுக்கு சேர்க்கறதும் சேர்க்காததும் அவரவர்களுடையது. ஓகேங்களா? அப்போது இது மிதுன ராசி,
மிதுன லக்னம். இந்த மிதுன ராசி மிதுன லக்னம்ங்க அதிகமான சூடையோ குளிர்ச்சியோ தாங்க மாட்டார்கள். அவர்களுக்கு தோல்ல வறட்சித்தன்மை இருந்து கொண்டே இருக்கும். இவர்களை பொறுத்தளவுல எந்தவித காரணமே இல்லாமல் தலைவலி, ஒத்த தலைவலி வந்து கொண்டே இருக்கும். அப்போ ஒத்த தலைவலிக்கு தீர்வு இந்த கொத்த வரங்காதான். அதை விட முக்கியம் பெயின் கில்லர், எந்த ஒரு பிரச்சனை வலிக்குது, வலி உணர்வு இருக்கு, இந்த வலி உணர்வை போக்கணும்னா எப்படி நீங்க ஒரு வலி நிவாரணியை வாங்கி பயன்படுத்துறீங்களோ அதற்கு மாற்றாக இந்த கொத்தவரங்காயை வாங்கி இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சீங்கன்னா உடனே வலி மறைந்து விடும். அப்ப உடனடி வலி நிவாரணியாக பயன்படக்கூடிய காய் இந்த கொத்தவரங்காய். ஓகேங்களா? இது மிதுன ராசி மிதுன லக்னம். எதை சாப்பிட்டாலும் கொஞ்சம் வயிறு காலியா இருக்கிறப்ப, சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ அல்லது சாப்பாட்டுக்கு பின்னாடியோ எந்த நேரத்தில் சாப்பிட்டாலும் உங்க வயிறு காலியா இருக்கும். அடுத்து நாலாவது காய் புடலங்காய், வாயு மண்டலம். அப்ப மனிதனுக்கு சொன்னா 10 விதமான வாயுக்கள் இருக்கிறது. இந்த 10 விதமான வாயுக்கள் முரண்பட்டால் அவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று, இதற்கு எந்த ராசிக்காரங்களா இருப்பாங்கன்னா கடக ராசி கடக லக்னம். அப்ப கடக ராசி கடக லக்னத்தை பொறுத்தளவுல இவர்களுக்கு தலைவலி என்று ஒன்று வந்தால் தூக்கமின்மையினால் ஏற்படக்கூடிய தலைவலி. இவர்களை பொறுத்தளவுல 2 தூக்கம் தூங்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் எப்பொழுது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு குறிப்பு தூங்கிக்கிட்டே இருக்கும். பகல்லையும் தூங்கும், ராத்திரியும் தூங்கும், காலையில் எந்திரிக்கும் போது ஏண்டா விடிஞ்சது, இவ்வளவு தூங்கி பத்தாது ஒரு ஜென்மத்துக்கு. அது ஒரு ஜென்மம் தெரியும். இன்னொரு ஜென்மம் இருக்கு, புரண்டு புரண்டு படுக்கும், தூக்கமே வராது. பகல்லையும் படுத்தாலும் தூக்கம் வராது, ராத்திரியும் தூக்கம் வராது. அப்படியே கண்ணை மூடினா ரோட்ல போற சவுண்ட் எல்லாம் கேட்கும். நாய் ஓடுறதுல இருந்து நடக்கிறதுல இருந்து பறக்கிறதுல இருந்து எல்லாம் கேட்கும். அப்படியே கஷ்டப்பட்டு கண்ணை மூடினா போது வீட்டுக்குள்ள யாராச்சும் கதவை திறந்தா திருப்பி தூக்கமே வராது. இன்னொரு சில பேர் இருப்பாங்க, கண்ணை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ள யாரு போறா யாரு திறந்தே பார்க்க மாட்டாங்க, அப்படியே சினிமா படம் ஓட்டுற மாதிரி ஓட்டி மறுநாள் காலையில இத்தனை மணிக்கு இங்கெங்க போனேன், முழிச்சு பார்த்தீங்கல நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். இந்த உணர்வுகளுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க உடம்புல இந்த வாயு மண்டலம் பலவீனமாயிருக்கு, இந்த வாயு மண்டலம் முரண்பட்டு இருக்கிறது. ஓகேங்களா? அப்ப நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காய் எது என்று கேட்டால் அதுதான் புடலங்காய். தூக்கம் வராம தலைவலி வந்துச்சுன்னா அந்த தலைவலிக்கு தீர்வை கொடுக்கக்கூடிய காய் இந்த புடலங்காய். ஓகேங்களா? இன்னொரு சில பேத்துக்கு காதுல ஒயின் ஒரு இறைச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும், காதுல ஒரு இறைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த காது இறைச்சல் துன்ப, காது இறைச்சலினால் துன்பப்படுபவர்களுக்கு அந்த குறைபாட்டை தீர்க்கக்கூடிய காய் இந்த புடலங்காய். ஓகேங்களா? இன்னொரு சில பேத்துக்கு சிறு வயதுலயே மூக்கு கோணல் ஆகி எலும்பு வளர்ச்சி ஏற்பட்டு ஆபரேஷன் பண்ணியிருப்பாங்க, அதற்கு காரணம் இந்த வாயு மண்டலம் அப்பயே பலவீனம் அடைந்திருக்கிறது என்பதை உணர்ந்தது, அவங்களுக்கு தெரியாது, அதனால பண்ணியிருப்பாங்க. இன்னொரு சில பேத்துக்கு உள்நாக்கு டான்சில் வளர்ச்சி ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த வாயு மண்டலம் முத்தி போய் டான்சில் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாங்க. அல்லது ஒரு சில வீட்டில் மிளகையோ அது சுள்ளோ சுட்டு சுட்டு அம்மா வச்சிருப்பாங்க சின்ன பிள்ளையில. அப்ப டான்சில் வளர்ச்சி வந்துருந்துச்சுனாலே அவங்க உடம்புல வாயு மண்டலம் பலவீனமாயிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இன்னொரு சில பேத்துக்கு பசியே எடுக்காது, சாப்பிடணுமே கடனுக்காக சாப்பிடுங்க. இந்த குழந்தைங்க இருக்குமா, இந்த கடக ராசி விருச்சிக ராசி மீன ராசியோ லக்னமாக இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு பசி உணர்வு வராது. ஒரு சில பேத்துக்கு பசி உணர்வு வராம சாப்பிடணுமேங்கிற கடனுக்காகத்தான் திங்கிங்க, அம்மா போட்டு அடிப்பாங்க சாப்பிட மாட்டி, அவனுக்கு எங்க பசிக்கும். அவன் அந்த ராசியில பிறந்திருக்க, அந்த குறைபாடு இருக்கு, அதை சரி செய்வதற்கு நமக்கு தெரிவது கிடையாது. ஏன் தெரிவது என்று கேட்டால் கூட்டு குடும்பத்தை என்னைக்கு சிதைக்கிறதுமோ அன்னைக்கே நம்முடைய குழந்தைகளுடைய வளர்ப்பு முறையும் நமக்கு தெரிவது கிடையாது. அப்ப எல்லாத்தையும் தொலைச்சாச்சு. அப்ப பசியின்மை, எனக்கு பசியே எடுக்க மாட்டேது என்று சொல்பவர்கள் இந்த புடலங்காயை சாப்பிட்டு கொண்டே வந்தால் பசி உணர்வு நன்றாக எடுக்க ஆரம்பிக்கும்.
இன்னொரு சில பேத்துக்கு யூரின் போயிட்டு வந்த உடனே அவங்களுடைய உடம்புலயே துர்நாற்றம் வீசும். யூரின் வாட அவங்களே ஒரு சில பேர் உணர்வாங்க. அந்த துர்நாற்றத்தை ஒருவர் உணர்ந்தால் தன்னுடைய உடம்புல வாயு மண்டலம் பலவீனமாக இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு சில பேத்துக்கு மூட்டுக்களில் வலி உண்டாகும், மூட்டு வலிக்கு காரணம். அப்ப இன்றைக்கு வரக்கூடிய மூட்டு வலிக்கு 75% காரணம் வாயு மண்டலத்தினுடைய பலவீனம்தான். அப்ப இந்த வாயு மண்டலத்தினுடைய பலவீனத்தினால் ஏற்படக்கூடிய இந்த மூட்டு வலிக்கு ஒரு தீர்வாக அமையக்கூடிய காய் எது? பொடலங்காய். ஓகேங்களா? அற்புதமாக இருக்கக்கூடிய காய். மாத்திரை, தூக்க மாத்திரையிலிருந்து விடுபட வேண்டும் என்று நினைப்பவர்கள், நான் மாத்திரை போட்டாதான் தூங்குகிட்டேன் என்று நினைப்பவர்கள், அதற்கு பதிலாக இரவு வேளை உணவாக இந்த பொடலங்காய் ஜூஸை எடுத்துக்கொள்ள வேண்டும்.